So, welcome. Question number 3, exercise 7.1. This is for 10th standard. ஒரு உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம். உள்ளீடற்ற அப்படின்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது, போர்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் அதனுடைய வெளிப்புற ஆரம் இருக்கு. பொதுவாக வெளிப்புற ஆரம் இருந்தாவே கண்டிப்பா என்ன வேணும் நமக்கு? உட்புற ஆரம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். உட்புற ஆரம் நம்ம கொஸ்டின்ல கொடுக்குறோம். அதனுடைய நீளம், நீளம் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஹைட்னு அர்த்தம். ஏன்னா மர உருளை, மர உருளை அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி இருக்கு. இதை நான் ட்ரா பண்ணி காமிக்கிறேன். அதனுடைய தடிமன், தடிமன் என்ன வித்து, அதனுடைய தடிமன் வந்து நமக்கு 4 சென்டிமீட்டர். உட்புற ஆரம் வந்து கண்டுபிடிக்கணும். இது வந்து படம் வந்து இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் இப்படி பெருசாக போட்டுருக்கேன். ஸோ டோட்டலாக இந்த மாதிரி போட்டேன். தரியா போடல, இன்னும் ரொம்ப கீழே வந்துருச்சு. சரி பரவாயில்ல. இந்த வித்து இருக்கு இல்லையா, இது இதுதான் வந்து வித்து அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து வித்து, வரக்கூடியது இந்த உள்ளே இருக்கு இல்லையா இந்த சிலிண்டர், அதனுடைய ஆரம். அப்புறம் இதுல இருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட்டா எப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணு, இது ஃபுல்லா வரக்கூடியது ஆர். இது வந்து கேபிடல் ஆர். இங்க இங்கிருந்து இது வரைக்கும் வரக்கூடியது கேபிட்டல் ஆர், இது வரைக்கும் வரக்கூடியது ஸ்மால் ஆர், திஸ் இஸ் ஸ்மால் ஆர். இங்கிருந்து இது வரைக்கும் வரக்கூடியது டபிள்யூ. அப்ப கேபிட்டல் ஆர் என்ன? ஸ்மால் ஆர் பிளஸ் டபிள்யூ இல்லையா. இந்த லென்த்து பிளஸ் இந்த லென்த்து, இது ரெண்டும் சேர்ந்தது இருக்கா. அப்ப ஸ்மால் ஆர் என்ன? கேபிட்டல் ஆர் மைனஸ் டபிள்யூ. டபிள்யூனா வித்து, அகலம் தடிமன் அப்படின்னு சொல்லி. இது வந்து வித்து. வெளிப்புற ஆரம் அப்படின்னா கேபிட்டலாக, இது இது வந்து ஹைட், இது ஓகே. உட்புற ஆரம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த மாதிரி காமிக்கிறேன். இது இதுக்கு நடுவில் வந்து ஒன்று இருக்கு, அது காணும். இந்த மாதிரி நடுவில் ஒன்று இருக்கு, இதுதான் வித்து. இந்த பகுதி வந்து வித்து. அப்புறம் இது இது வந்து ஹாலோவாக இருக்கும். இதுக்குள்ள ஒரு சிலிண்டர் மாதிரி ஒன்று இருக்கும், அது இல்லை. இந்த அகலம் அப்படி இது இங்க இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் வரக்கூடியது கேபிட்டல் ஆர், இது வந்து வித்து. இந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது இந்த ஸ்பேஸ்ல வரக்கூடியது. நான் கரெக்டா ப்ராப்பரா காமிக்கிறேன். சரி பரவாயில்ல. சோ தட் இங்க நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? இன்டர்னல் ரேடியஸ் வந்து தேவை. இன்டர்னல் ரேடியஸ் வந்து க்வெஸ்சன் மார்க். திஸ் இஸ் ஸ்மால் ஆர், திஸ் இஸ் டபிள்யூ, அண்ட் திஸ் இஸ் ஹைட், அண்ட் திஸ் இஸ் கேபிட்டல் ஆர். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்மால் ஆர் கண்டுபிடிப்பேன். ஸ்மால் ஆர் ஈக்குவல்டு கேபிட்டல் ஆர் மைனஸ் டபிள்யூ, தட் இஸ் 16 - 4 ஈக்குவல்டு 12 சென்டிமீட்டர். ஸோ ஸ்மால் ஆரோட வேல்யூ 12 சென்டிமீட்டர். இப்போ நம்ம ஃபார்மில் வந்து கொஞ்சம் லாங்காக வரும். இந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படின்னா 2π ஆர் பிராக்கெட் கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் then 2πr r plus r r minus r and இப்படி எழுதினா ஒரு அதனால தான் இந்த மாதிரி எடுத்தேன். ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி எடுத்து சொல்லிட்டே எழுதினா தான் வரும். 2π r plus r r minus r plus h r plus r r minus r வந்து ரைமிங்கா சொன்னீங்கன்னா இது வந்து கரெக்டா வரும். இடத்துல அடிச்சுட்டு எழுதிக்கலாம். என்ன
2 9 9 2 இந்த பரப்பு பரப்பு அப்படின்னா வந்து என்னது சதுர சென்டி மீட்டர். ஸோ இதனுடைய ஏரியா 2 9 9 2 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தேங்க்யூ தேங்க்யூ.